நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி கடந்த 10 எபிசோடுகளாக சம்பந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராண கதையை உங்களுக்கு சொல்லுகின்ற விதத்திலே சென்று கொண்டிருக்கிறது. சம்பந்தகமணி உபாக்கியானம் ஒரு கிளைக்கதை, பாகவதத்திலே காணப்படுகிற ஒரு கிளைக்கதை, விஷ்ணு புராணத்திலும் காண கிடைக்கிறது, ஸ்கந்த புராணத்திலும் காண கிடைக்கிறது. இந்த மூன்று புராணத்தையும் வாசித்துவிட்டு இந்த மூன்று புராணத்தில் சொல்லப்பட்டவைகளையெல்லாம் கோர்த்து ரொம்ப அழகாக பெரியவர் அவர்கள் முதலில் செய்த உபன்யாசம் இது. இது ஒரு புறம் ரொம்ப பரபரப்பான விறுவிறுப்பான சம்பவங்களால் ஆன ஒரு கதை. கதைன்னா கற்பனையா, கற்பனையில் எழுதினதா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ஒரு புராணம். புராணம்னு சொன்னாலே அழிக்க முடியாத சாஸ்வத தன்மை ஒரு காலத்திலே கொண்டது. திரேதாயகத்தில் நடந்த சம்பவம் அதைத்தான் வந்து கதையாக்கி அதற்கு பிறகு உபன்யாசமாக நாம் சொல்லுகிறோம். உபன்யாசத்தினுடைய நோக்கமே நல்ல நீதிகளை சொல்லுவது. இந்த கதைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ளேயும் வந்து ஒரு பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும், தெரிய வரும். இந்த சம்பந்தகமணி புராணத்தில் தெரிய வர்றது என்னென்னா, அதாவது கடவுளே ஆனாலும் மனிதனாக பிறந்து விட்டால் பழி பாவங்களுக்கு அஞ்சித்தான் தீர வேண்டும், பூவுலகத்தினுடைய நியதிகளுக்கு அவர்கள் விஞ்சி நடந்து கொள்ள முடியாது, அடுத்து தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டால் அது நம்மை விபரீதத்திலே கொண்டு போய் நிறுத்தும், இதுதான் இந்த சம்பந்தகமணி புராணம் மூலமாக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை, காலகாலத்திற்குமான உண்மை. அந்த அடிப்படையில் அந்த மணி, சத்ராஜித் தவம் செய்து பெற்ற மணி எப்படி காணாமல் போயிட்டு அப்புறம் அது எப்படி திரும்ப கிடைச்சது, அதனுடைய விளைவாக சத்ராஜித் மனம் வருந்தி தன்னுடைய மகளான சத்யபாமாவையே கிருஷ்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அந்த மணியையும் கொடுக்க, எனக்கு அந்த மணியெல்லாம் வேண்டாம் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாமாவை அழைத்து கொண்டு அவன் தன்னுடைய துவாரகை அரண்மனைக்கு செல்லுகிறான். இதை நான் எப்படி சொல்லியிருந்தேன்னு சொன்னால், அவன் ஒரு பழிபாவத்தை சந்தித்தான், ஒரு மணி அவனுக்கு இரண்டு பத்தினிகளை கொடுத்தது என்று நான் சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் ஜாம்பவதி, இன்னொரு பக்கம் சத்யபாமா, அரண்மனையில் ஏற்கனவே ருக்மிணி இருக்கான். ஆக மொத்தம் மூன்று பத்தினியர்கள். இது எப்பொழுது அப்படின்னு சொன்னால், மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களை அரக்கு மாளிகையிலேயே தங்கச் செய்து துரியோதனன் அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை கொல்ல நினைக்கின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இங்கே இந்த சம்பவங்கள் எல்லாம் துவாரகையிலே நடக்கிறது. ரெண்டும் சமகாலம். அந்த தீ விபத்தில் பாண்டவர்கள் தப்பி பிழைக்கிறார்கள். தப்பி பிழைத்து விட்ட நிலையில் அடுத்து அவர்கள் வந்து என்ன செய்யறது, எப்படி செய்யறது, இந்த துரியோதனன் வந்து நம்மளை வாழ விடாமல் போட்டு நசுக்கி கொண்டிருக்கிறானே அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணனை அவர்கள் சந்திக்க ஆசைப்படுகிறார்கள். இந்த வேளையில் கிருஷ்ணனும் துவாரகையை விட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு பஞ்சபாண்டவர்களை அத்தையான குந்தியை சந்திப்பதற்காக செல்லுகிறான். இப்போ கிருஷ்ணன் துவாரகையில் இல்லை, அவன் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போயாச்சு. இப்போது இந்த சம்பந்தகமணியை ஒட்டி ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் ஒன்று நடக்கிறது. இந்த வேளையில் பல தகவல்களை சொல்லியாக வேண்டும். அதாவது சத்ராஜித்தினுடைய புதல்வியான பாமாவின் மேல் மூன்று பேருக்கு காதல் இருந்தது. ஒருத்தன் பேர் வந்து சததன்வா, அவன் பக்கத்து நாட்டு அரசன். அடுத்தது கிருதவர்மா அப்படின்னு ஒருத்தர், இன்னொன்று அக்ரூரர். இதில் அக்ரூரர் தான் மதுராவிலே இருந்து கிருஷ்ணன துவாரகைக்கே கூட்டி கொண்டு வந்தவர். அதே போல கிருதவர்மா. ஆக மொத்தம் மூணு பேர். இந்த மூணு பேருக்கும் பாமாவின் மேல், பாமாவின் பேரழகின் மேல் ஒரு பெரிய காதல் இருந்து மணக்கணும்னு ஆசை. இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இருந்தது. நம்மில் யாராவது ஒருவர் திருமணம் செய்து கொண்டாலும் மற்ற ரெண்டு பேர் விட்டுணும் அப்படின்னு. இதில் சததன்வா ரொம்ப உறுதியாக இருந்தான், பாமாவை தான் எப்படியாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தான். சத்ராஜித்தும் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நான் கல்யாணம் செய்து தருகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதுக்கு ஒழிய வேலையை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தான் பல காரணங்கள். இடையில் சம்பந்தகமணி வந்து அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அது காணாமல் போய், பிறகு அதனாலே
வந்து கிருஷ்ணனுக்கு அபகீர்த்தி ஏற்பட்டு கிருஷ்ணன் எந்த குற்றமும் செய்யலை அப்படிங்கிறது தெரிய வந்து கிருஷ்ணன் மேல் பாமாவுக்கு காதல் இருப்பதும் தெரிய வந்து தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக சம்பந்தகமணியையும் கொடுத்து பாமாவையும் சத்ராஜித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆனால் சம்பந்தகமணியை திருப்பி கொடுத்துட்டு பாமாவை மட்டும் கிருஷ்ணன் கூட்டி கொண்டு போய்விட்டான். ஆக எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடந்துடுத்து. காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனது போல நாங்கள் விரும்பின ஒரு பெண்ணை கிருஷ்ணன் ரொம்ப சுலபமாக தூக்கி கொண்டு போய்விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர்களுக்கு கிருஷ்ணனை பிடிக்காது, அவன் புகழ் பிடிக்காது, அவனை மற்றவர்கள் மெச்சுவது பிடிக்காது, அவனை மிகப்பெரிய விரோதியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு ரொம்ப உஷ்ணமாகிறார்கள். இப்போ அந்த மூணு பேரும் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். நம்மளை வந்து சத்ராஜித் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டான். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அவன் கையில் கிடைத்த அந்த சம்பந்தகமணி. அது இருக்க போய் தான் அவனுக்குள்ளே திமிர், தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மமதை, அது இருக்கிற இடத்துல தோல்விக்கே இடமில்லை என்கின்ற ஒரு காரணம் கருதி அவன் வந்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டு விட்டான். ஆகையினாலே அவனுக்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது கிருஷ்ணன் இப்போ ஊரில் இல்லை, நாம் இப்போ போனால் அவனுக்கு பாடம் கற்பித்து விட்டு அந்த அபூர்வ மணியை நாம் அபகரித்து விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த மூணு பேரும் சத்ராஜித்தினுடைய மாளிகைக்கு, அதாவது துவாரகைக்கு வருகிறார்கள். சத்ராஜித்துக்கும் அவர்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களோடு இவனுக்கும் ஒரு நல்ல ஸ்நேகம் இருந்தது. ஆனால் இப்போ தான் எல்லாம் மாறிப்போச்சே, அதனால் அவர்களை எப்படி சந்திப்பது, அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது அப்படின்னெல்லாம் இவனுக்குள்ள ஒரு குழப்பம், இவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட சததன்வா யோசிக்கலை. சத்ராஜித், நீ வந்து பெரிய பாவிடா, என் விஷயத்தில் நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்துட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்ராஜித்தை கத்தி எடுத்து குத்தி கொன்று விடுகிறான். கொன்று விட்டு அந்த மாலையை அபகரித்து கொண்டு மூவரும் சென்று விடுகிறார்கள். துவாரகை அரண்மனையில் இருக்கிற பாமாவுக்கு இந்த செய்தி தெரிய வந்து பதைத்து போகிறாள், அப்படியே துடிச்சு போகிறாள். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, அந்த மாலை இருக்கிற இடத்துலே வெற்றி தான், அந்த மாலை இருக்கிற இடத்துலே துக்கத்துக்கு இடமில்லை, அந்த மாலை இருக்கிற இடத்துலே செல்வம் கூத்தாடும் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ மாலை என் வசம் இருக்கிறது என்பது பெரிதல்ல, அந்த மாலையை நான் வந்து தொழியும் சுயநலம் இல்லாமல் எப்படி பூஜிக்கிறேன், எப்படி கொண்டாடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நடந்த சம்பவங்களில் சத்ராஜித் என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னால், பூஜை ரூமில் கொண்டு போய் அதை மாட்டிட்டான், சூரிய சிலையின் மேலே மாட்டிட்டான். ஆனால் தினந்தோறும் அதற்கு செய்கிற அந்த வழிபாடு, ஆராதனை இவைகளை பற்றி அவனுக்கு வந்து இப்போ அதன் மேலே இருக்கிற பற்று போயிடுது. இந்த மாலை வரப்போய்த்தான் எல்லாம், இந்த மாலையை தூக்கி கொடுத்தோம் கிருஷ்ணன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்பிருந்த அந்த ஈடுபாடு அவனுக்கு இல்லாமல் போய், அதனால் அதை தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடணும், அதுக்கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கணும், அது இதுங்கிறதுலாம் அவனுக்கு இல்லாமல் போயிடுது. இப்பொழுது அவன் அதை பாரமாக கருதத் தொடங்கினான். பாரமாக கருதத் தொடங்கி தன் தம்பியின் உயிரை வாங்கிவிட்டது, தன்னையும் குற்றவாளி ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி அதன் மேலே அவனுக்கு நேர், அதாவது எதிர்மறை கருத்து வரவும் அதுவும் எதிர்மறையாக வேலை செய்து கடைசியில் அவன் உயிரும் போகிறது. அப்போது இங்கே வந்து சத்யபாமா அப்படியே துடிச்சு போய் அஸ்தினாபுரத்துக்கு போன கிருஷ்ணன் எப்பொழுது திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தவித்து கொண்டிருக்கிறாள். கிருஷ்ணனும் திரும்ப வந்தான், நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டான். அப்புறம் என்னாச்சு, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.